சரியாக நினைக்கும். நீங்கள் சொல்கிறத விட அதிகமாக வேலை செய்வோம். எப்போ போய் என்ன செஞ்ச என்ன செஞ்சேன்னு கேட்கக்கூடாது, முடிச்சுட்டேன்னு அவன் வந்து சொல்லணும். அப்படி அவனை வச்சுருந்தோம்னா நம்முடைய தொழில் நல்ல முறையில் வளரும் அப்படிங்கிறதுக்கு உங்கள்கிட்ட. அதுக்கு பிறகு அந்த தேவோட்ரஸ்தாலேருந்து சென்னைக்கு ஸ்டுடியோ மாத்துறாரு. அங்கே சோமசுந்தரம் செட்டியார் ஒருத்தர் இருந்தார், அவர் 2000 ரூபாய்க்குலாம் வாழை கொடுத்துருந்தோம். திடீர்னு போய் 50,000 கொடு 60,000 கொடுணுன்னு, வேண்டாம் வேண்டாம் நான் சென்னைக்கே போகிறேன்ட்டு சென்னைக்கு வந்து ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி வச்சு அதில் ஏவிஎம் ஸ்டுடியோ இப்போ இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த இடத்த வாங்கி, என்ன விலை தெரியுமா? 10 ஏக்கரும் 35,000 ரூபா. எங்கள் முத்துக்குமாருக்கு தெரிஞ்சு மொத்தமாக வாங்கி போட்டுருவோம். 47 50 மேல இருக்கும், 47 நாம இருவர். 2-3 வருஷத்துல இங்கே வந்துட்டார். அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஃப்ளோர் தான் கட்டினார். அங்கே கட்டினா இருந்தது, அங்கே ஃப்ளோர் ஆக்கினார் ஒரு நாடகக்கோட்டை. அந்த சாமான்களையே எடுத்துகிட்டு வந்து அந்த சாமான்களை வச்சு இங்கே ஒரு ஃப்ளோர் கட்டினார். அதுதான் மொதல் ஃப்ளோர். மற்றதுக்கெல்லாம் இடம் வேணும், கட்டிடம் வேணும்ல. ஒரு சவுண்டு ரெக்கார்டிங் தியேட்டர் கட்டினார். மற்றதெல்லாம் குடிசை. எப்படி தேவோட்ரஸ்ல குடிசை வச்சு எல்லாம் வச்சாரோ அது மாதிரி குடிசை வச்சார். பணம் வந்துருச்சு, நாமக்கல்ல வந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து போடல, போட்டால் அது அடையிடும். அது மற்றதுக்கெல்லாம் வேணுங்கிறதுக்காக சிறுக 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 கட்டி பெருவாழ்வு வாழ்ந்தார். பணம் வந்துருச்சுங்கிறதுக்காக ஆட்டம் இல்லை. உடனே ஏசி ஃப்ளோர் கட்டி சொல்லலை, சாதாரண ஃப்ளோர் கட்டி குடிசைகளில் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் இடம் கொடுத்து ஒரே ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் ஒரு ப்ரீவியூ தியேட்டர் வச்சுக்கிட்டு பல படங்கள் எடுத்தார். அவர் எடுத்து இங்கே வந்த பிறகு எடுத்த படம் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நடித்தவங்க யாருன்னு தெரியுமா? அகில இந்திய புகழ் பெற்ற வைஜெயந்தி மாலா தான் அந்த படத்தினுடைய கதாநாயகி. அந்த படம் சரியாக போச்சுன்னு அந்த படத்தை ஹிந்தியில் எடுத்தார். ஒரு படம் அவர் கையில் இருக்க வாழ்க்கைங்கிற படம் நல்லா போச்சு. அந்த படத்தை உடனே ஹிந்திலையும் தெலுங்குலையும் எடுத்தார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். 4 படி ஏறக்கூடாது. 4 படி ஏறினா கீழே விழுந்துருவோம். படிப்படியே ஏறினா விட மாட்டோம். எந்த தொழில் யார் செஞ்சாலும் சரி, நிதானமாக செய்யுங்க. ஒரே இடத்துல ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துடாதீங்க. அதுக்கு அவர் உதாரணம். அப்புறம் வாழ்க்கையில் தமிழ் தெலுங்கு எடுத்து தெலுங்குக்கு போய் நான் மார்க்கெட் பிடிச்சிட்டார். தெலுங்குலேயும் மார்க்கெட் பிடிச்சார். அப்புறம் வந்து அவர் எடுத்த படத்தில் நிறைய படம் பெண் கிண்ணல் நிறைய படம் எடுத்தார். அடுத்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படம் பேரறிஞர் அண்ணா அவருடைய ஓரிரவுங்கிற நாடகத்தை சினிமா ஆக்கினார். சினிமா ஆக்கிறதுக்காக ஒரு பர்மிஷன் வாங்கணும் இல்லையா அண்ணத்திட்ட. அந்த பர்மிஷன் வாங்கிறதுக்கு என்னுடைய தந்தையார் ராமசுப்பையாவை கூட்டிகிட்டு போய் தான் பர்மிஷன் வாங்கினார். ஏன்னா ராமசுப்பையா திராவிட இயக்கத்தோடு இணைந்தவர், அண்ணாவுக்கு தெரிஞ்சவர். பார்த்துங்க, செட்டியார் வந்து நேராக போய் கேட்கல, அண்ணாத்துறைக்கு யார் வேண்டப்பட்டவர்னு பார்த்து எங்கள் தந்தையார் ராமசுப்பையாவை கூட்டிட்டு போய் தான் அந்த பர்மிஷன் வாங்கி அது சினிமாவை எடுத்தாங்க. அண்ணாத்துறை நான் வந்து எழுதி கொடுக்குறேன் சார்னு சொல்லிட்டு ஒரு நாள் இரவு ஸ்டுடியோக்கு வந்தார். வந்தவுடனே அவருக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துட்டு ஒரு பையன் ஒரு மேனேஜர்லாம் போட்டாங்க. என்ன என்னன்னு கேட்டார். இல்லை உங்களுக்கு உதவிக்காக யாருமே உதவ வேண்டாம். நம்ம கணக்கப்பிள்ளை பெட்டி ஒன்று இருக்கணும்ல சின்னமா, அந்த பெட்டி ஒன்று கொடுங்க, வெத்தலை பாக்கு கொடுங்க, ஒரு செம்பில் தண்ணி கொடுங்க, எல்லோரும் வீட்டுக்கு போங்க, நான் காலைல லேட்டாக தான் எழுந்திருப்பேன், லேட்டாக வந்தோடனே உங்கள்கிட்ட ஸ்கிரிப்ட் தரேன். நான் ஓரிரவு நாடகத்தை ஓரிரவு சினிமா அண்ணா ஓரிரவிலே எழுதினார்கள் என்பதை உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். எந்த ஆற்றல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதி கொடுத்துட்டார் ஒரே நாளில். அதாவது அண்ணா அவர்களும் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து பணியாற்றினார். அப்புறம் கலைஞர்களுடைய பிஏபி பெருமாளோட கூட்டு சேர்ந்து எடுத்த படம் பராசக்தி. பராசக்தி என்ன பாடுபடிச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் தான் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அறிமுகமானாங்க. கலைஞருடைய வசனம் சிறந்ததா, நடிகர் சிவாஜி கணேசனுடைய நடிப்பு சிறந்ததான்னு பட்டிமன்றம் நடத்துகிற காலம். அந்த படத்தின் மூலமாகத்தான் நாங்கள்லாம் சினிமாவுக்கு வந்தோம் அப்படிங்கிறத. அப்படி சினிமாவுக்கு வரணும்னு நான் படிப்பு எஸ்எல்சி முடித்தேன். முடித்த உடனே எங்கள் பெற்றோர்லாம் அழகு பிச்சித்தார் காலேஜ் கட்டி வச்சுருக்காரு, பிஏ படி எம்ஏ படின்னாங்க. எனக்கு பிஇ வேண்டாம் எம்ஏ வேண்டாம், எஸ்எஸ்எல்சிங்கிறது 4 எடுத்து இதே பட்டமாக நினச்சிங்க, என்னை சினிமாவில் சேர்த்து விடுங்கன்னு அடம் பிடிச்சேன். அடம் பிடிச்சது மட்டும் இல்லை, நான் 10வது படிக்கிற நேரத்தில் என்னுடைய அப்போ நான் டிபிடி ஸ்கூல் ராமநகரில் இருக்கிற பள்ளிக்கூடம், இல்லை ரெவரன் ஃபாதர் மச்சோடான்னு ஒரு சாமியார் இருந்தாங்க,
அவர் ஒரு ஒரு பையனை பார்த்து நீ என்ன ஆகணும் என்ன ஆகணும் என்ன ஆகணும் கேட்டே வந்தார். ஒருத்தன் கலெக்டர்னா, ஒருத்தன் இன்ஜினியர்னா, ஒருத்தன் டாக்டர்னா. ஆ முத்துராமன் நீ? நான் சினிமாக்காரன் ஆகணும்னு. ஆ சினிமாக்காரன் ஆகணும், இங்கே வா. ஒரு 6 அடி உயரம் இருப்பார், விட்டார்னா கன்னத்தில் 4 அடி விழுவோம்னா. சரி இன்றைக்கி நிச்சயம் உதைக்க போகிறாரு அப்படின்னு கிட்டக்க போனேன். கிட்டக்க போனோம்னா முதுகை தட்டி கொடுத்தார். என்னை அடிக்கலை, உனக்கு அந்த ஆசை இருக்கா? ஆமாம் சார். ஓ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு போயிட்டாரு. மறுநாள் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் முத்துராமனுக்கு அந்த ஆசை இருக்குது. அவனே இன்னுமே பள்ளிக்கூடத்தில் என்ன கலை நிகழ்ச்சி நடந்தாலும் நாடகம் நடத்தினாலும் அதில் பங்கு பெற வச்சு அவனை ஊக்கப்படுத்துங்க என்று எனக்கு முத முத அஸ்திவாரம் பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தவங்க டீப்ரட் ஹைஸ்கூல் ரெவரன் ஃபாதர் மச்சோடாவும் மற்ற ஆசிரியர்களும். இது ஏன் சொல்கிறேன்னா, நான் என்ன ஆகணுங்கிற முடிவு பிளஸ் டூ வர்றவர்கள் இந்த பையனும் சொல்ல மாட்டேன். இன்னும் முடிவு பண்ணல சாருங்களா? அப்புறம் நீ எப்படி வருவே? உனக்கு என்ன நோக்கம்? எதை நோக்கி போயிட்டு இருக்கிற நீ? அந்த 10வது எனக்கு இருந்த அந்த நெருப்பு புரி தான் இன்னைக்கு தீபமாக எரிஞ்சு இன்னைக்கு டைரக்டராக உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன்னா, அதுக்கு அஸ்திவாரம் போட்டவர்கள் அந்த பள்ளி ஆசிரியர்கள். அன்னைக்கே நான் அதை சொன்னேன். இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கு சொன்னேன், நீங்கள் இன்னைக்கு இதுவாக வரணும் முடிவு பண்ண, நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த முடிவை நோக்கி சரியாக பயணம் செய்யுங்கள். இந்த குதிரைக்கு இது கட்டி விடுறாங்கல்ல, அது மாதிரி இருக்கணும் நம்முடைய நோக்கம். இப்படி ஆமேனா ஆகணும். அது மாதிரி வந்ததுடைய விளைவு தான் நான் டைரக்டராக இன்றைக்கி வந்து நிற்கிறேன்னா, அதுதான் பேஸ். அதே போல் நம்முடைய ஜெயலலிதா அம்மா அவர்களும் சின்ன ரோல்லாம் ஆக்ட் பண்ணி அதுக்கு பிறகு அவங்கள வச்சு அனாதை பிள்ளைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த அம்மாவும் அங்கே ஹீரோயின் ஆக்ட். அதுக்கு பிறகு நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வைத்து ஏசி துள்ள வச்சு அந்த டைரக்ஷனில் அன்பேவா அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான படம் அந்த காலத்தில். இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். இப்போ சொல்கிறாங்க பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான, இதெல்லாம் அவர் அன்றைக்கே எடுத்து முடிச்சுட்டார். அவ்வளோ பெரிய செட்ஸு, அவ்வளோ பெரிய இது, சிம்லாவில் ஷூட்டிங், காஷ்மீரில் ஷூட்டிங் அப்படின்னு எடுத்த படம் அன்பேவா. ஆ மொத்தம் கிட்டத்தட்ட என்டி ராமராவ் நிறைய தெலுங்கு படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கார். அது கிட்டத்தட்ட 5-6 முதலமைச்சர்கள் பங்கு பெற்ற ஸ்டுடியோ ஏவிஎம் ஸ்டுடியோ அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். 60 வருஷ காலமாக 162 படங்கள் இந்தியாவில் இருக்கிற அநேகமாக எல்லா மொழிகளையும் எடுத்த தயாரிப்பாளர் ஏவி மையப்ப செட்டியார். இதை ஏன் சொல்கிறேன்னா, தோல்வி அடைஞ்ச மையப்பச்சிட்டு அவருடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, அவரை பற்றியே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதை பண்ணாலும் திட்டமிட்டு பண்ணார், அவசரப்பட்டு எதையுமே பண்ண மாட்டார். முதல்ல கதையை தெரிந்துடு, பூஜை போடுவோம் பூஜை போடுவோம்னு நிற்போம். பூஜை அப்புறம் போடல, கதையை முதல்ல என்னன்னு சொல்லு அப்படின்னு கதையை செலக்ட் பண்ண சொல்லுவார். அப்புறம் அதுக்கு திரைக்கதை எழுது. கதை எழுதணும்னு ஒரு தடவை கதையை போய் சொல்லணும், திரைக்கதை எழுதணும், திரை வசனம் வசனம் ரெடியாச்சு சார். கதை திரைக்கதை வசனம் ரெடியாக இருக்குது, என்கிட்ட வந்து படிச்சுக்காமீங்க. டைரக்டரு, நாங்கள் ப்ரொடியூசர்ஸு அவ்வளோ பேருக்கு வந்து படிப்போம். பெரும்பகுதி ஜாவர் சீதாராமன் தான் அப்போ அதிகம் எழுதிட்டார். அதுக்கு பிறகு ஆரூர் தாஸ் வந்தார். ஜாவர் சீதாராமன் ஒரு நடிகர், கதை சொல்கிறது அவ்வளோ அழகாக கதை சொல்வார். கதை இப்படி போனால் அப்படி வந்தான் இப்படி வந்தான் சொல்லிட்டே இருப்பார். நாங்கள் எல்லாம் அவரையெல்லாம் பார்க்க மாட்டோம், செட்டியார் தான் பார்ப்போம். செட்டியார் தலையாட்டி இருக்கிறவங்களும் எங்களுக்கு சந்தோஷம், என்ன ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி தலை நிற்கும் எல்லாருக்கும் கேள்விக்குறி, எங்கேயோ என்னமோ மாட்டிட்டோம். ஜாவர் சார் ஒரு 4 சீனுக்கு முன்னால் போய் படிங்க, 4 சீனுக்கு முன்னால் போய் படிங்க. சார் என்ன சார், அவன் மெட்ராஸில் இருந்தாங்கிறீங்க அப்புறம் கல்கட்டாவுக்கு போனாங்கிறீங்க, என்ன சார் லாஜிக்கு? திடீர் திடீர்னு போனால் ஜனங்களுக்கு புரியுமா? இங்கேருந்து ஏன் கல்கட்டாவுக்கு போனால், கல்கட்டாவில் என்ன வேலை பார்த்தான்னு அதுக்கு சீன் உண்டாக்குங்க, அதுக்கு காரணம் சொல்லுங்கள். இப்படி ஒவ்வொரு சீன்லையும் ஒரு முக்கிய படத்துக்கு படத்தில் சில வசனங்கள் முக்கியமான வசனமாக இருக்கும். அந்த வசனம் வந்தோடனே ஜவர் அதில் ஒரு கோடு போடுங்க, கோடு போடுச்சு முத்துராமா முடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காத. அந்த மாதிரி வர இடத்துல டைரக்டர்கிட்ட சொல்லி க்ளோஸ்அப்பில் எடுக்க சொல்லு. அந்த வசனம் மக்களுடைய மனசில் போய் பதியணும், அப்போ தான் அந்த கதையினுடைய மூவ் நல்லாயிருக்கும். மறந்துடாத, ஷூட்டிங் எடுக்கும்போது விட்டுற போகிற அப்படிம்பாரு. கோடு போட்டுக்கோலாம். அங்கே போய் ஷூட்டிங் எடுக்கும்போது டைரக்டர் சொல்லுவோம், சார் இது க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கலாம்ப்பா, லாங் ஷாட் வச்சாச்சு எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு வரோம். ரஷ்ஷை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு திட்டுவார், ஏன் க்ளோஸ்அப்பில் எடுத்து இவ்வளோ பெரிய லாங் ஷாட் எடுத்து திருப்பி எடு, திருப்பி ரீடேக் பண்ணுவோம் சார். நாங்களாம் டைரக்டராக ஆகலை, சும்மா ஆகலை. அவர் சொல்லி சொல்லி திட்டி திட்டி திருப்பி எடுத்து எடுத்து அப்படி டைரக்டர் ஆனவங்க.
அந்த ஃபைலை கொண்டு போய் ஏதாவது சொல்லுவார், எழுதிட்டு போய் கொடுப்போம், தூக்கி போடுவார். 100% யூஸ்லெஸ். நான் இப்படி எதிர்பார்க்கல, எனக்கு அப்படி சொன்னால் இப்படி கொண்டாந்துருக்கீங்கன்னு தூக்கி ஃபைலை போடுவார். அப்புறம் அதை போய் கரெக்ட் பண்ணி கொண்டு போய், ஆ இதுதானே, காலையில் அப்படி கொண்டாந்து ஏன் திட்டு வாங்கினேன், இங்கே வா, நான் நீ செஞ்சது இப்படி, நான் சொன்னது இப்படி, இது சரியா இது சரியா, இல்லை நீங்கள் சொன்னதான் கரெக்ட், இதை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு. ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்லெஸ்னு அவர் திட்டினதான். நான் இன்றைக்கி 100% பர்ஃபெக்டாக இருக்கணும்னா அவர்கிட்ட 100% திட்டு வாங்கினா தான். எல்லாருக்குமே சொல்கிறேன், பெரிய அதிகாரிகளாக இருக்கட்டும், இன்னொரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கட்டும், அந்த பெரிய இன்றைக்கி என்னமோ ஜிஓங்கிறீங்க, என்னென்னமோ சொல்லிட்டுருக்குறீங்க, அவங்கெல்லாம் திட்டுனா அந்த திட்டது ஞாபகமாக இருந்தால் ஏற்றுக்குங்க. திட்டுறான்னு வேறு கம்பெனிக்கு போகாதீங்க, வேறு இடத்துக்கு போகாதீங்க, அந்த திட்டத்தில் நியாயம் இருக்கா? அப்படின்னா அந்த திட்டுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த திட்டுகள் தான் உங்களுடைய உயர்வுக்கு உதவுவதாக இருக்கும். அந்த திட்டு வாங்கணும்னா 100% யூசர்ஸ் திட்டு வாங்கணும்னா இன்றைக்கி 100% பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு செட்டியார் காலம் கெடியாரத்தை தான் பார்த்துட்டு போவார். என்ன ஆச்சு, நேரத்தில் ஒரு நிமிஷத்தை வீணாக்க விட மாட்டார். காலம் இது கரெக்டாக பெண்கள் சொல்லிவிடுவாங்க இல்லையா, பொண்ணு மேலே ஆசை உள்ளவங்க, காலம் பொன் போன்றது இல்லை, இது நான் சொல்ல, நம்முடைய தமிழறிஞர் கியாப்பு விஸ்வநாதன் அவர்கள் சொன்னார்கள், காலம் பொன் போன்றது இல்லை, காலம் உயிர் போன்றது. பொண்ணை போய் ஜிஆரில் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டீங்களா, அது 25,000 வாங்கி 27,000 வாங்கிடுவீங்க. உயிரை போய் எங்கேயாவது யாராவது வாங்கிட்டு வர முடியுமா? காலத்தை போய் யாராவது வாங்கிட்டு வர முடியுமா? அதுக்காக தான் கீழே விஸ்வநாதன் சொன்னார், காலம் பொன் போன்றது இல்லை, காலம் உயிர் போன்றது. போச்சுன்னா போனது தான், அந்த நேரத்தில் நமக்கு திருப்பி வரப்போகிறதில்ல. அந்த காலம் உயிர் போன்றதுங்கிற கொள்கையை மெய்யப்ப செட்டியார் அவர்கள் கடைப்பிடிச்சாங்க. ஒரு நிமிஷத்தை கூட வேணாக மாட்டார். ஷூட்டிங் என்ன நடக்குது, ஒரு நாளைக்கு எத்தனை ஷாட் எடுத்தாங்கும்போது கூட அவர் சொல்லுவார். அவன் தொழிலில் வந்து அவன் பார்த்துக்குவான், இவன் பார்த்துக்கான்னு என்றைக்கும் விட்டதே இல்லை. தன்னுடைய பார்வை, நேரடி பார்வை இருக்கணும். முத்துராமன் என்ன செய்கிறான்னு ரூமுக்குள்ளே வந்துட்டு சொல்லுவார். கோபுனு ஒரு எடிட்டர், அவரை காணும், தானும் தேடி பார்த்தேன் கிடைக்கல, அவர்கிட்ட போய் சார் அவர் காணும் சார், மக்கு நேற்று ராத்திரி போட ரீரெக்கார்டிங்கில் இருந்தால, ஆமாம் சார் ராத்திரி 3 ஆச்சு முடிகிறதுக்கு, அந்த ரீரெக்கார்டிங் தெரியல, அந்த மிஷின் இருக்குது ரெக்கார்டிங் மிஷின், அது பெருசு, இப்போ வந்து சின்ன ஆயிடுச்சு, அது பெருசு. அந்த ரெக்கார்டிங் மிஷினுக்கு பின்னால் படுத்து தூங்கிட்டு இருப்பான், போய் பாரு, போய் பார்த்தா அங்கே தூங்கிட்டு இருக்கார். கணக்கு 3 முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்க மாட்டான், அவங்க தூங்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு போய் என்னை பார்க்க சொன்னால் அந்த பார்வை தொழிலில் இருக்கணும். என்ன நடக்குது, என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு கால்குலேஷன் போடுறாங்க. நேராக பார்த்து உங்களால் செய்ய முடியாதா? ஆக தவறுகள் நடக்குதுன்னா தவறை விட்டுட்டு தவறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. இந்த பம்பாயில் சாதாரண கிளார்க்காக உட்காந்து வேலை செஞ்சவர் இன்னைக்கு இந்த அளவு வளர்ந்துருக்காரு, இந்த அளவு உயர்ந்திருக்கிறாரு, இந்த ரொம்ப சந்தோஷம். அவர் பிள்ளைங்களையும் அதேமாதிரி பிஸ்னஸ் பீப்புள் இன்றைக்கும் அவங்களும் தொழில் ஆள் ஆகிட்டாங்கன்னா அந்த உழைப்பு, அந்த பார்வை, என்னத்தில் லாபம் என்னத்தில் நஷ்டம் வரும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணாரா, திட்டம் போட்டாரா? நஷ்டம் வரக்கூடியதெல்லாம் மேலே விட்டுருவார், லாபம் வர்றதெல்லாம் கரெக்டாக பிடிச்சிக்குவார். தே இப்படி செய்யாதடா, அப்படி செஞ்சால் லாபம் வரமாட்டாங்கன்னு சொல்லி கொடுப்பார். அவர் உங்களுக்கு ஆலோசகராக இருக்கார், ஆகவே கரெக்டாக அவரை பாராட்டுவதெல்லாம் என்னுடைய நோக்கம். அந்த ஆலோசகரை சரியாக பயன்படுத்திக்க கிடச்சிருக்காரு. என்ன செஞ்சால் சரியாக வருங்கிறது அனுபவம் அடிபட்டு அனுபவிச்சு வச்சுருக்காரு கையில். அதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் மெய்யப்ப செட்டியாக இருக்கதை இவ்வளவு கதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். மொத்தம் இவ்வளோ மெய்யப்ப செட்டியாரை பற்றி இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன். அதே மெய்யப்ப செட்டியார்கிட்டேருந்து அவங்களாம் வந்து ரோல் மாடல், அவங்கள பின்பற்றணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ சொல்லுவேன். அடுத்து நான் டைரக்டர் ஆகிட்டேன். கணேஷ் இவ்வளோ என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி காமிச்சாங்க. 70 படங்களை 20 பண்ணி 1971 93 20 வருஷங்கள் 70 படங்கள் இவ்வளோ சிங்கப்புலி கரடியெல்லாம் வச்சு, ரஜினி ஒரு இது, கமல் ஒரு இது, சிவாஜி கணேசன் அவர் ஒரு விதம், இவ்வளவு பேரையும் வச்சு பண்ணக்கூடிய டைரக்டருடைய பணி. 23 டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் சீஃப், கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்கண்ணே, அப்படின்னா எனக்கு எவ்வளவு தலையில் பாரம் இருக்கும். இவ்வளவு பேரையும் மேய்ச்சிருக்கேன்னா நான் ஒரு ரிங் மாஸ்டர்,
இவனுடைய பேரையும் நான் மேனேஜ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய குணத்தை என்னுடைய செயலை எல்லாமே நான் மனசால் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். கோபம் வரக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும். இதுதான் என்னுடைய வெற்றியினுடைய காரணம். அதோட எனக்குன்னு ஒரு யூனிட் வச்சுருந்தேன், அந்த யூனிட் எல்லாம் சேர்ந்து தான் இந்த காரியங்களை பண்ணோம். அது வெற்றி வந்தால் என் யூனிட்டுக்கு சொந்தம், தோல்வி வந்தால் நான் பொறுப்பேற்றுக்குவேன். ஏன்னா நான் சொல்கிறது எல்லோரும் கேட்பாங்க, ராஜா கேட்பார், கதை கேட்பார், எல்லோரும் கேட்பாங்க. ஆகவே நான் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணி தான் அந்த படம் தப்பாக போச்சுன்னு சொல்லுவேன். ஆகவே வெற்றி வருகிற போது அது எல்லோருக்கும் சொந்தம், தோல்வி வரும்போது நாம் ஏற்றுக்கணும். அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கணும். தோல்வி வரும்போது என்ன தப்பு, என்ன நடந்துச்சு, நம்ம தான் பண்ணிட்டோங்கிறதே ஏற்றுக்க, ஆ நான் தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லவே சொல்லாது, ஏற்றுங்க. இந்த ரஜினியும் கமல் இருக்காங்களே, ரஜினி ஒரு ட்ராக்கு, கமல் ஒரு ட்ராக்கு. ரஜினிக்கு வந்து முழு கதையும் மனசில் வந்தால் தான் ஓகே பண்ணுவார், முழு வசனம் மனசில் இல்லைன்னா லாஜிக் கிடைக்குது சார். இந்த ஆளு தேவரின்னு ஒரு படம் போட்டு பார்த்தோம், இப்போ காமிச்சாங்களே அந்த படத்தில், அவருக்கும் எங்களுக்கும் ஒத்தே வரல. அப்புறம் நானும் பஞ்சு அருணாச்சலம் சேர்ந்து சொன்னோம், தினம் விவாதம் பண்ணிட்டு தான் ஒரு 5000 எடுத்து காட்டுறோம், நீ பாரு பிடிச்சா கண்ணி பண்ணுவோம், இன்னும் வேறு கதை எடுக்கலான்னு சொல்லிட்டு 5000 படம் எடுத்து காத்து அவர் கண்ணன் சொல், சார் சார் பிரமாதமான படம் சார், நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் சார், நான் நடிக்கிறேன்னா பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடச்சிது. அந்த கமல் எப்போ வந்தாலும் வித்தியாசமாக பண்ணுவோம் சார், வித்தியாசமாக பண்ணுவோம் சொல்லுவேன். டே இந்த எமோஷன்ஸ் இல்லை, வித்தியாசமாக பண்ணிங்கன்னா அது ஷார்ட் பியூட்டி உரிமையை தவிர மனசில் போய் வசனம் பதியாது. ஆகவே அந்த வசனம் பேசும்போதுலாம் எங்கள் இஷ்டத்துக்கு விடு, டான்ஸு ஃபைட்டுன்னு வரும்போது உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னா, இப்படி ஒவ்வொருத்தரையும் கன்வின்ஸ் பண்ணுவோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நமக்குள்ள தகராறு இருக்குதுன்னா நானும் ரஜினியும் கமலும் அடிச்சுக்கிட்ட மாதிரி யாருமே அடிச்சுக்க மாட்டேன். அடுத்த படம் முத்துராமன் சார் கில்லின்னு சொல்கிற அளவுக்கு அடிச்சுக்குவோம். எதுக்காக? அந்த படம் நல்லா வரணுங்கிறதுக்காக, அந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணுங்கிறதுக்காக, எங்களுக்குள்ளே வேறு எந்த ஈகவும் கிடையாது. ஆகவே நல்லா புரிஞ்சுங்க, கன்வின்ஸ் பண்ணணும் அல்லது கன்வின்ஸ் ஆகணும். நம்ம கருத்துக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும், இல்லை அவங்க சொல்கிறதுல நியாயம்தான், நமக்கு கன்வின்ஸ் ஆகணும். நீயா நானான்னு போட்டி போடக்கூடாது. அந்த நீயா நானா போட்டி போட்டால் தான் ஈகோ தகராறு. நடிகனா டைரக்டரா இல்லை, எங்கள் யூனிட்டில் யார் இன்றைக்கும் என்னோட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, என்னோட வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே நம்ம கையில் தான் இருக்குது. ஆகவே அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணும், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும். இதெல்லாம் நாங்கள் வாழ்க்கையில் கண்ட அனுபவங்கள். ஆகவே இது மாதிரி நீங்கள் செஞ்சால் நீங்களும் வெற்றி பெற முடியும். முடியுமா முடியுமான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. முடியும் முடியும் முடியும். ஈடுபாடு, உழைப்பு, தன்னம்பிக்கை, நாணயம், ஒழுக்கம் இதோடு இருந்து பாருங்க. வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டாம், வெற்றி உங்களை தேடி வரும் என்பதை உங்களிடத்தில் அடுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே இளைய தலைமுறை வந்து தான் இந்தியாவை காப்பாற்றணும், இந்தியாவுடைய தொழில் புரட்சியை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மேடை எனக்கு சரியாக கிடைச்சிருக்கு. ஆகவே நம்ம நகரத்தார்கள் வந்து உலகத்தில் செய்யாத காரியங்கள் இல்லை, அவ்வளவு செஞ்சுருக்காங்க. எந்த துறை எடுத்து பார்த்தாலும் சினிமாவாகட்டும், பதிப்பகமாகட்டும், பத்திரிகைகளாகட்டும், மில் ஆகட்டும், யூனிவர்சிட்டிகளாகட்டும், எல்லாத்துலேயும் நகரத்தார்கள் நிலச்சி நின்றுருக்காங்க. அந்த பரம்பரை வந்திருக்கிற நாம் செய்ய வேண்டிய கடமை, அப்படியெல்லாம் பதிச்சாங்களே முத்திரை, அந்த பதிவை நாம் தொடர வேண்டும் என்கிற எண்ணத்தை மனசில் பதிச்சுக்குங்க. வந்தோம் போனோம், இன்றைக்கி வந்தது வந்தோம் போனோம் இல்லை, அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரத்தார் சமூகத்தை கொண்டு போகிறதுக்காக நம்ம இங்கே வந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். அதை கொண்டு போக முடியுமானால் முடியும் முடியும் என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு, எதுலேயுமே வெறுப்போடு இந்த காரியத்தையும் செய்யாதீங்க, சந்தோஷமாக செய்யுங்க. தொழில் செய்கிற அதே நேரத்தில் குடும்பத்தையும் கவனிங்க. அந்த குடும்பத்தை கவனிக்கிறேங்கிற குற்ற உணர்ச்சி எனக்கு என்றைக்கு இருக்குது. முத்துக்குமார் அங்கே தலையை நீட்டி